السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا كفينا كالمستهزئين وقال نبينا مصطفى صلى الله عليه وسلم إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة ولهم عذاب أليم وقال نبينا مصطفى صلى الله عليه وسلم ألا تعجبون كيف يصرف الله عني شتم قريش ولعنهم يشتمون مذمما ويلعنون مذمما وأنا محمد أو كما قال صلى الله عليه وسلم رواه البخاري கண்ணியமான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எஸ் எல் பயான், எஸ் எல் ஹப் நேயர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு, இந்த பூமிக்கு மேலால் வாழ்ந்த கோடிக்கணக்கான மக்களை அவனுடைய பொருத்தத்தை, அவனுடைய ரிலாவை பெற்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல அன்பியாக்களை, பல ரசூல்மார்களை அல்லாஹ் இந்த உலகத்துக்கு அனுப்பி வைத்தான். அந்த அன்பியாக்கள், அந்த ரசூல்மார்கள் இந்த உலகத்துக்கு வந்து அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹுடைய கட்டளைகளை பற்றி அந்த மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். அப்போது அந்த ஊரில் வாழ்ந்த மக்கள், எந்தெந்த அன்பியாக்கள் ரசூல்மார்கள் எந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்களோ, அது ஆது கூட்டமாக இருக்கலாம், சமூது கூட்டமாக இருக்கலாம், அஸ்ஹாபுல் ஐகாவாக இருக்கலாம், நூஹ் நபியுடைய கூட்டமாக இருக்கலாம், லூத் நபியுடைய கூட்டமாக இருக்கலாம், யாரெல்லாம் அந்த அன்பியாக்களுடைய ரசூல்மார்களுடைய தஅவா பிரச்சாரத்தை கேட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஆனால் யாரெல்லாம் அந்த நபிமார்கள், ரசூல்மார்கள் அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹுடைய கட்டளைகளை பற்றி சொல்லும் போதே அவர்களை பரிகாசம் செய்தார்கள், விமர்சித்தார்கள், கேவலப்படுத்தினார்கள், அவர்களை பார்த்து சொன்னார்கள் சூனியக்காரர், பைத்தியக்காரர்கள், பொய்யர்கள் என்று அந்த அன்பியாக்களை, ரசூல்மார்களை விமர்சித்தார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அன்பியாக்கள் ரசூல்மார்களை விமர்சித்தவர்களை அல்லாஹ் சோதித்தான், அவர்களை அல்லாஹ் தண்டித்தான். யாரெல்லாம் அந்த காலத்தில் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை, அன்பியாக்களை விமர்சித்தார்களோ, கேவலப்படுத்தினார்களோ, இழிவுபடுத்தினார்களோ, கொலை செய்தார்களோ, அப்படிப்பட்ட மக்களில் சிலர்களை அல்லாஹ் புயல் காற்றை கொண்டு அழித்தான், புயல் காற்றை கொண்டு அல்லாஹ் அழித்தான். இன்னும் சிலர்களை அல்லாஹ் நெருப்பு மலையை பொழிய வைத்து அல்லாஹ் அழித்தான். இன்னும் சிலர்களை இடி முழக்கத்தை கொண்டு அல்லாஹ் அழித்தான். இன்னும் சிலர்களை அல்லாஹ் கடலில் மூழ்கடிக்க செய்து அழித்தான். இன்னும் சிலர்களை வெள்ளப்பெருக்கினால் அல்லாஹ் அழித்தான். இன்னும் சிலர்களை பூமி நடுக்கச்சி மூலமாக அல்லாஹ் அழித்தான். இன்னும் சிலர்களை குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் உருவம் மாற்றப்பட்டு அல்லாஹ் சோதித்து அந்த சமூகத்தை அழித்தான். இன்னும் சிலர்களை அல்லாஹ் அவர்களுடைய கண்களை குருடாக்கி, அவர்களுடைய கண்களை குருடாக்கி கடுமையான சூட்டின் மூலமாக, வெப்பத்தின் மூலமாக அல்லாஹ் அளித்தான். எதற்காக? அந்த காலத்தில் அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை, அன்பியாக்களை இழிவுபடுத்தியதினால, கேவலப்படுத்தியதினால, அவர்களை அவமானப்படுத்தியதினால அந்த சமூகத்தை அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சித்தார்களோ, அவர்களை இழிவுபடுத்தினார்களோ, அவர்களை கேவலப்படுத்தினார்களோ, அவர்களை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்னான உள்ளத்தை நோகடித்தார்களோ, அவர்களை அல்லாஹ் எப்படி சோதித்தான், அவர்களுடைய இறுதி நிலையை அல்லாஹ் எவ்வாறு அமைத்தான், அவர்களை அல்லாஹ் எப்படி தண்டித்தான் என்ற தலைப்பினூடாக இன்றைய நாள் நாம் சில விடயங்களை பார்க்கிறோம். இன்றைய நாளுடைய தலைப்பு அல்லாஹுடைய தூதரை விமர்சித்தவர்கள், அவமானப்படுத்தியவர்கள், அல்லாஹுடைய தூதரை கேவலப்படுத்தியவர்களுடைய இறுதி நிலை, அவர்களுடைய கடைசி நிலைமை எவ்வாறு இருந்தது என்பதை இன்றைய நாள் நாம் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்வை எடுத்தால் எங்களுக்கு ரோல் மாடல் அல்லாஹுடைய தூதர் மாத்திரம் தான். எங்களுக்கு மேற்கட்சியவாதிகளுடைய கல்ச்சரோ, வெஸ்டர்ன் டைப் கல்ச்சரோ கிடையாது. எங்களுடைய ரோல் மாடல், எங்களுக்கு முன்மாதிரி அல்லாஹுடைய தூதர் மாத்திரம் தான். ஆனால் ஆச்சரியம் என்னென்றால், எங்களுடைய சமூகத்தில் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றக்கூடியவர்களை பார்த்தால் மூன்று விதமான மனிதர்கள், மூன்று விதமான கூட்டங்களை நாங்கள் அவதானிக்கலாம். அல்லாஹுடைய தூதரை நேசிக்கக்கூடியவர்களை, அல்லாஹுடைய தூதரை பின்தொடரக்கூடியவர்களை பார்த்தால் மூன்று, அதாவது கட்டங்களாக, மூன்று குரூப்பாக எங்களுக்கு பிரிக்க முடியும். முதலாவது வகையினர்
அல்லாஹ்வுடைய தூதரை தூதரை பற்றி அதிகமாக பேசுவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதை போன்று, அல்லாஹ்வுடைய தூதரை விரும்புவதை போன்று, அல்லாஹ்வுடைய தூதரை மீது அன்பு வைப்பதை போன்று, அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் அணு அணுவாக பின்துயர்வார்கள், பின்பற்றுவார்கள். இது முதலாவது வகையினர். இரண்டாவது வகையினர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்களை புகழ்வார்கள், அவர்களை பின்பற்றுவார்கள், அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள், புகழ் மாலைகளை பாடுவார்கள். ஆனால் வாழ்வில், தங்களுடைய திருமண வைப்பகங்களில், தன்னுடைய வியாபாரத்தில், தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில், தன்னுடைய சமூக வாழ்க்கையில், தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை ஒருபோதும் பின்பற்ற மாட்டார்கள். இது இரண்டாவது வகையினர். முதலாவது வகையினர், அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வார்கள், கண்ணியப்படுத்துவார்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களையும் பின்துயர்வார்கள். இரண்டாவது வகையினர், அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்வார்கள், கண்ணியப்படுத்துவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் மேல் அன்பு வைப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை வாழ்க்கையில் எடுத்து நடக்க மாட்டார்கள். மூன்றாவது வகையினர் மிகவும் பயங்கரமானவர்கள். அவர்கள் வெறுமனே அல்லாஹ்வுடைய தூதரின் மீது சலவாத்து சொல்வார்கள், புகழ் மாலைகளை படிப்பார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துவார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை பின்பற்றக்கூடியவர்களை இழிவுபடுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கண்ணியப்படுத்துவார்கள், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது முஹப்பத்தை வெளிப்படுத்துவார்கள், சலவாத்து சொல்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களை இழிவுபடுத்துவார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை ஏளனமாக அதாவது அட்பமாக கருதுவார்கள். கண்ணியமான சகோதரர்களை, ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரை அவமானப்படுத்தினா ஷரீஆவுடைய சட்டம், உலமாக்கள் சொல்லக்கூடியது என்று அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறார், அவரை கொலை செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை இழிவுபடுத்தக்கூடியவர்களும் கேவலப்படுத்தக்கூடியவர்களுக்கும் இதே தண்டனை என்று உலமாக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய, நாம் ஒவ்வொருவரும் முதலாவது கூட்டத்தினரை சார்ந்தவர்களாக ஆக வேண்டும். அல்லாஹ் எம் எல்லோரையும் முதலாவது கூட்டத்தில் ஆக்குவானாக. நாம் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதை போன்றே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு சுன்னாக்களையும் அணு அணுவாக பின்துயரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கனிமான சகோதர சிலர்களை பார்க்கிறோம், ஹிஜாப் அணியும் போது, மிஸ்வாக் செய்யும் போது, தாடி வைத்திருக்கும் போது ஏளனமாக கருதுவார்கள். தாடி தேவையா, மிஸ்வாக் தேவையா, நீங்க ஹிஜாப் அணியணுமா, அல்லாஹ்வுடைய இந்த தூதர்கள் அதாவது சாப்பிட்டு விட்டு விரலை சுவைத்தாலோ கையால சாப்பிட்டாலோ அவர்கள் ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து நாங்க கையால சாப்பிட்டா ஏளனமாக அற்பமாக கருதுவார்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களை பார்த்து சொல்கிறோம், இது நம்முடைய சுன்னா அல்ல, நமக்கு ரோல் மாடலாக அனுப்பப்பட்ட முழு அகிலத்துக்கும் எல்லா அன்பியாக்களுக்கும் தலைவரான அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த காட்டி தந்த சுன்னாக்களாகும். இப்ப கண்ணியமான சகோதரர்களே, இந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யாரெல்லாம் இழிவுபடுத்தினார்களோ, யாரெல்லாம் அற்பமாக கருதினார்களோ, யாரெல்லாம் அவர்களுடைய உள்ளத்தை நோகடித்தார்களோ, சிலர்களுக்கு குர்ஆனின் மூலமாகவே அல்லாஹ் பதில் கொடுத்தான். சிலர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனின் மூலமாகவே பதில் கொடுத்தான். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சித்து, அவர்களை கேவலப்படுத்தி, அவர்களுடைய பொன்னான உள்ளத்தை நோகடித்தார்களோ, அவர்களுக்கு குர்ஆன் மூலமாகவே அல்லாஹ் பதில் கொடுத்தான். குர்ஆன் அல்லாஹ் சொல்லும் போது, இன்னா கஃபைனா கல் முஸ்தஹ்ஸியீன், யாரெல்லாம் உங்களை பரிகாசம் செய்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வை பொறுப்பு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று குர்ஆனில் இன்னும் ஒரு வசனத்தில், இன்னல்லதீன யுஸூன அல்லாஹ வ ரசூலஹு, யாரெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நோமினை செய்வார்களோ, அவர்களை நோவிப்பார்களோ, விமர்சிப்பார்களோ, கேவலப்படுத்துவார்களோ, லஅனஹுமுல்லாஹு ஃபித்துன்யா வல் ஆகிரா, இவ்வுலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் அவர்களுக்கு மிக பயங்கரமான அதாபு தண்டனை இருக்கிறது. அவர்களை அல்லாஹ் சாபமிடுகிறான், அவர்களை அவர்களுக்கு அல்லாஹ் லானத் செய்கிறான். லஅனஹுமுல்லாஹு ஃபித்துன்யா வல் ஆகிரா, அவர்களை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான், அவர்களுக்கு அல்லாஹ் சாபமிடுகிறான் என்று குர்ஆனில் அல்லாஹ் வன்மையாக கண்டித்து சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதரை, அல்லாஹ்வுடைய ரசூலை நம் ஒருபோதும் அற்பமாகவோ அதாவது ஏளனமாகவோ கருதுவது கூடாது. அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு மத்தியில
தாவா பிரச்சாரம் செய்யும் போது மக்களுக்கு மத்தியில் அல்லாவை பத்தி சொல்லும் போது சிலர்கள் சொன்னார்கள் காஹின் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரை பார்த்து இது ஒரு குறிக்காரன் என்று சொன்னார்கள் அதே போன்று ஷாயிர் இவர் ஒரு கவிஞர் என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரை பார்த்து பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள் அப்போது அல்லாஹ் பதில் அளித்தான் வலா பிகவுலிக்கு ஷாயிர் வலா பிகவுலி காஹின் இது இது அல்லாஹ்வே அதற்கு பதில் அளித்தான் இது வந்து ஒரு கவிஞருடைய ஒரு 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 பைத்தியக்காரருடைய இது குறிக்காரனுடைய சொல் அல்ல இன்ஹுவ இல்லா வஹ்யு யூஹா இது அல்லாஹுடைய வஹி என்பதாக அல்லாஹுவே அல்லாஹுடைய தூதரை கேவலப்படுத்தியவர்களுக்கு பதில் கொடுத்தான் அதே போன்று ஒருமுறை அல்லாஹுடைய தூதருக்கு மூன்று ஆண் குழந்தைகள் அல்லாஹுடைய தூதருக்கு மூன்று ஆண் குழந்தைகள் காசிம் அப்துல்லா அதே போன்று காசிம் அப்துல்லா அல்லாஹுடைய இப்ராஹிம் என்று அல்லாஹுடைய தூதருக்கு மூன்று ஆண் குழந்தைகள் இருந்தார்கள் அல்லாஹுடைய அப்துல்லா என்ற குழந்தை வஃபாத்தாகின போது ஆசிபுனு வாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் யார் ஆசிபுனு வாயில் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்ன செய்கிறார் என்றா அல்லாஹுடைய தூதரை குத்தி பேசுகிறார் என்ன சொல்றார் என்றா ஆண் சந்ததி அற்றவர் அல்லாஹுடைய தூதருக்கு ஆண் குழந்தைகள் கிடையாது சந்ததி அற்றவர் என்று அல்லாஹுடைய தூதரை ஏளனமாக விமர்சிக்கிறார் அல்லாஹுடைய தூதரை வன்மையாக விமர்சித்து அல்லாஹுடைய தூதரை இழிவுபடுத்துகிறார் அல்லாஹுடைய தூதர் கவலைப்பட்டார்கள் அல்லாஹ் ஒரு சூறாவையே இறக்கி வைத்தான் இன்னா அஃபைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் அல்லாஹ்வுடைய தூதரை ஆறுதல் படுத்திட்டு இறுதியாக சொல்கிறான் நீங்கள் அல்ல அபுத்தர் நீங்கள் அல்ல சந்ததி அற்றவர் உங்களை யார் சந்ததி அற்றவர் என்று சொன்னானோ அவன் தான் சந்ததி அற்றவன் உலமாக்கள் சொல்றாங்க ஆசிபுன் வாயிலுடைய பரம்பரையில் அல்லாஹ் ஆண் குழந்தைகளுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை சுபஹான் அல்லாஹ் ஆசிபுன் வாயிலுடைய பரம்பரையில் அவருக்கு மட்டுமல்ல அவருடைய ஜெனரேஷனுக்கே அல்லாஹ் ஆண் குழந்தைகளை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை இது அல்லாஹ் கொடுத்த தண்டனை அதே போன்று கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ்வின் நல்லடியார்களே உமையா பின் ஹலப் என்று சொல்லக்கூடிய ஒருவன் எப்பொழுதுமே அல்லாஹுடைய தூதர் பாதையில் போகும் போது எப்பொழுதும் அல்லாஹுடைய தூதர் வெளியில் போகும் போது குத்தி பேசிக்கொண்டே இருப்பான் அல்லாஹுடைய தூதருடைய குறைகள் அற்றவர்கள் குறையாக மற்ற மக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருப்பான் அவனை பாற்று அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி வைக்கிறான் வைலுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமசா வைலுல்லி குல்லி ஹுமசத்தில் லுமசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குறை கூறி புறம் பேசக்கூடிய இந்த உமையா பின் ஹலஃபுக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான் கண்ணியமான சகோதரர்களை அதே போன்று இன்னொரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஃபா மலைக்கு மேலால் ஏறி ஒரு ஹுதுபா செய்தார்கள் தன்னுடைய குடும்பத்தினர்கள் தன்னுடைய உறவினர்கள் தன்னுடைய நெருக்கமானவர்கள் எல்லோரையும் அழைத்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு உரையை ஒரு ஹுதுபாவை நிகழ்த்தினார்கள் அந்த ஹுதுபாவில் கேட்டார்கள் என்னை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்னென்று கேட்டார்கள் அப்போது மக்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு அமீன் உண்மையாளர் நம்பிக்கையாளர் அஸ்வாதிக் நீங்கள் உண்மை பேசக்கூடியவர்கள் நீங்கள் நம்பிக்கை நாணயம் நேர்மை நீதியோடு நடக்கக்கூடிய ஒருவர் அப்போது எல்லா மக்களையும் பார்த்து சொன்னார்கள் நான் ஒன்று சொல்லுவேன் நீங்கள் நம்புவீர்களா ஆம் உங்களை நம்புவோம் இந்த மலைக்கு பின்னால் என்னை தாக்குவதற்கு பிரமாண்டமான ஒரு கூட்டம் வருகிறார்கள் என்று சொன்னால் நம்புவீர்கள் நிச்சயமாக நாங்கள் நம்புவோம் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹ் ஒருவன் அவன் ஒருவன் அவனை நீங்க ரப்பாக ஏற்றுக்கோங்க அவனுடைய தூதர் நான் என்று சொன்ன நேரத்தில் அபூ லஹப் யார் அபூ லஹப் அந்த இடத்தில் மண்ணை எடுத்து தப்பல்லக யா முஹம்மத் என்று சொல்லி மண்ணை எடுத்து அல்லாஹுடைய தூதருடைய முகத்தில் எறிந்தான் அல்லாஹுடைய தூதருடைய முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஊது பில்லாஹி உங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று மண்ணை எடுத்து எறிந்தான் அல்லாஹுடைய தூதர் உடைந்து போனார்கள் சுபஹானல்லாஹ் முழு அகிலச்சாரின் நபி முழு அகிலச்சாரின் முழு அருட்கொடியாக அனுப்பப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்தினார் அல்லாஹ் சும்மரிப்பானா உடனே அல்லாஹ் ஒரு சூறாவை இறக்கி வைக்கிறான் தப்பத்தியதா அபி லஹபி வதப் அபு லஹபுடைய இரு கைகளும் நாசமாகட்டும் அபூலஹபும் அபூலஹபுடைய இரு கைகளும் நாசம் அடையட்டும் என்று அல்லாஹ் இன்றும் அவனுக்கு சாபம் இட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் உலமாக்கள் சியர்ல இப்னு ஹஜர் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற இமாம்கள் தன்னுடைய சியர்ல பதிவு செய்யும் போது அபூலஹப் என்பவர் மிகவும் அழகானவர் ஏன் அவருக்கு அபூலஹப் என்றார் நெருப்பு அதாவது
அதாவது நெருப்புடைய அந்த கிடங்கில் அந்த நெருப்பு அதாவது எரியும் போது அந்த விளங்கக்கூடிய அந்த அந்த ஆரஞ்சு கலராக இருக்கக்கூடிய அந்த கலருடைய நிறமுடையவர் தான் அபூலகாப். மிகவும் அழகானவர், பார்ப்பதற்கு மிகவும் வசீகரமானவர். அந்த அபூலகாபுடைய இறுதி நிலையை உலமாக்கள் பதிவு செய்யும் போதே கடைசியில அவருடைய ஜனாசா மிகவும் மோசமான நிலையில உடலெல்லாம் அழுகி போயிருக்குது. பிள்ளைகள் கூட ஜனாசாவை தொடல்ல. அவருடைய களத்தில கயிறை கட்டி மக்காவுக்கு வெளியில கொண்டு போய் வீசிட்டு வந்தாங்க. மக்காவுக்கு வெளியில அல்லாஹுடைய தூதரை கேவலப்படுத்திய யாரையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அல்லாஹுடைய தூதரை இழிவுபடுத்திய யாரையும் அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். அதே போன்று அல்லாஹுடைய தூதரை பற்றி எப்பொழுதும் விமர்சித்து கேவலமாக பேசக்கூடிய இன்னொரு மனிதன் தான் வலீது இப்னு முகீரா. யாரு? வலீது இப்னு முகீரா. இந்த வலீது இப்னு முகீரா எப்பொழுதுமே அல்லாஹுடைய தூதரை விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள். அல்லாஹுடைய தூதரை தூதர் பாதையில் போகும் போது குத்துவார்த்தைகளை பேசுவார்கள். அல்லாஹ் ஒரு நாள் சூரா கலம்லில் இவனை பற்றி அல்லாஹ் மக்களுக்கு மத்தியில் பகிரங்கப்படுத்தினான். வலீது இப்னு முகீரா, உன்னுடைய ஹிஸ்டரி எங்களுக்கிட்ட இருக்குது, நாங்க அந்த ஹிஸ்டரியை வெளியாக்குவோம் என்று அல்லாஹ் வலீது இப்னு முகீராவுடைய மறைத்து வைக்கப்பட்டிருந்த உண்மைகளை வெளியாக்கினான். வலீது இப்னு முகீரா மக்காவுல ஒரு உயர்ந்த அதாவது உயர்ந்த அந்தஸ்தில ஒரு தலைமைத்துவ பதவியில் இருந்த ஒருவர் தான் வலீது இப்னு முகீரா. இப்பல்லாம் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கிறான். இந்த வலீது இப்னு முகீரா யார் தெரியுமா? நீ ஏண்ட தூதரை இழிவுபடுத்துறாய், ஏண்ட தூதரை கேவலப்படுத்துறாய், ஓண்ட பரம்பரை நீ எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா என்று சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைக்கிறான். ஹம்மாஸிம் மஷாஇம் பினமீன் மன்னா இல்லில் கைர் முஅதின் அஸீம் உதில்லிம் பஅத ذلك ஸனீம். இந்த வலீது இப்னு முகீரா இவன் எப்பொழுதுமே கோல் புறம் பேசி தெரியக்கூடிய ஒருவன், நலவுகளை வரம்பு மீறி தடுக்கக்கூடியவன். அதே போன்று இவன் யாரு தெரியுமா? விபச்சாரத்தில் பிறந்தவன். அல்லாஹ் இந்த வலீது இப்னு முகீராவுடைய ஹிஸ்டரியை வெளிப்படுத்துகிறான். இந்த வலீது இப்னு முகீரா என்னுடைய தூதரை கேவலப்படுத்துகிறான். இந்த வலீது இப்னு முகீரா என்பவன் விபச்சாரத்தினால் பிறந்தவன். உடனே வலீது இப்னு முகீரா அவர்கள் வீட்டுக்கு போய் தன்னுடைய தாயிடத்தில் கேட்கிறார்கள், தாயே நீ உண்மை சொல்ல வேண்டும், நான் எப்படி பிறந்தேன், என்னுடைய பிறப்பை பற்றி சொல்லுங்க. அப்போது அந்த தாய் சொல்றா, நீ உண்மையாக உன்னுடைய தந்தைக்கு என்னுடைய அதாவது உன்னுடைய நான் திருமணம் செய்த தந்தைக்கு கிடைத்த பிள்ளை அல்ல. ஒருமுறை என்னோடு ஒருவன் தவறாக நடந்து கொண்டான், தவறான உறவின் மூலமாக கிடைத்த குழந்தை தான் நீ என்று சொன்னார்கள். அதற்கு பின்னால் வலீது இப்னு முகீரா மக்காவில் கேவலப்பட்டவனாக இழிவுபட்டவனாக போய்விட்டான். அல்லாஹுடைய தூதரை இழிவுபடுத்திய வலீது இப்னு முகீரா இன்றும் அன்றும் எப்பொழுதும் கேவலப்பட்டவனாக மாறிவிடுகிறான். அதே போல கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரெல்லாம் அவர்களை விமர்சித்தார்களோ கேவலப்படுத்தினார்களோ அவர்களை அவர்களுக்கெல்லாம் குர்ஆனின் மூலமாக பதில் கொடுத்தான். அதே போன்று இன்னும் சிலர்களை யாரெல்லாம் அல்லாஹுடைய தூதரை விமர்சித்து கேவலப்படுத்தி கேலி சித்திரங்களை வரைந்து அல்லாஹுடைய தூதரை பற்றி மோசமான கருத்துக்கள் எல்லாம் எழுதி மக்களுக்கு மத்தியில் இன்று நாம் கொதித்து போறோம். எங்களுடைய தூதரை பற்றி பேசும் போது இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கூட கொதித்து போனார்கள். அல்லாஹுடைய தூதரை பற்றி அல்லாஹ்வை பற்றி தெளிவாக பேசும் போது நமது சமூக தலைவர்கள் அவர்கள் அதாவது அவர்கள் இருந்த இருப்பிலிருந்து எந்த ஒரு வார்த்தையும் கதைக்கல்ல. மக்கள் ஏசுவார்கள் என்ற பயத்தில் 2-3 நாட்களுக்கு பின்னால் போய் அவர்கள் என்ன செய்தார்கள்? கோர்ட்ல போய் கேஸ் போட்டார்கள், போலீஸ்ல போய் என்ட்ரி போட்டார்கள். அது மக்கள் ஏசுவாங்க என்ற பயத்துக்கு. ஆனால் உண்மையான ஈமான் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு யாரு ஏசினாலும் அவர்கள் ஒரு போதும் பொறுத்து கொள்ள மாட்டார்கள். ஆனா கண்ணியமான சௌல ஆச்சரியம் என்னன்னா, எங்களோட சில ஹிந்து தலைவர்கள் கூட சுபஹான அல்லாஹுடைய தூதருக்கு ஏசும் போது அல்லாஹ்வுக்கு ஏசும் போது கொதித்தார்கள், கொதித்தெழும்பினார்கள். ஆனா கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹு வினர்களே, எங்களோட உயிருக்கும் மேலாக நாங்கள் நேசிக்கக்கூடியது எங்களோட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களை யார் இழிவுபடுத்தினாலும் ஒரு போதும் அவர்களை இழிவுபடுத்த முடியாது. ஏன்? அவர்களை கண்ணியப்படுத்தியது அல்லாஹ், கண்ணியப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ்.
அவர்களை ஒருபோதும் யாராலும் எவராலும் எத்தனை நூற்றாண்டுகள் கழிந்தாலும் எத்தனை நூற்றாண்டுகள் எதிர்நோக்கி வந்தாலும் ஒருபோதும் அல்லாஹ்வுடைய தூதரை அணுவளவு கூட யாராலும் இழிவுபடுத்த முடியாது. இழிவுபடுத்த நினைத்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள், இன்னும் சிலர்கள் கேவலமாக மரணித்தார்கள். அண்மையில் கூட நாங்கள் கேள்விப்பட்டோம், அதாவது எங்களுக்கு தெரியும் பிரான்சில் இருக்கக்கூடிய சார்லி ஹெப்டோன்னு சொல்லக்கூடிய மிக பெரும் பத்திரிகை நிருபர் ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதரை பல வருடங்களாக கேலி சித்திரங்களை வரைந்து கொண்டே இருந்தார். பல ஆண்டுகளாக பல பல புரட்சிகளை செய்தார். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி இழிவாக, ஆயிஷா அம்மாவை பற்றி இழிவான பத்திரிகைகள், அதே போன்று பல மோசமான திரைப்படங்களையும் வரைபடங்களை வரைந்த அவருடைய இறுதி நிலை எவ்வாறு அமைந்தது? அண்மையில் நாங்கள் செய்திகள் பார்த்திருப்போம், ஒரு ஓரிரு வாரங்களுக்கு முன்னால் அவருடைய இறுதி நிலை எப்படி மரணித்தால், எப்படி அவருக்கு மரணம் நிகழ்ந்தது, அவருடைய கடைசி நிலைமை எவ்வாறு இருந்தது, அவருடைய உடலை கூட பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அல்லாஹ் அவருடைய இறுதி நிலையை ஆக்கினான். இன்னும் சிலர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதரை பற்றி மோசமான திரைப்படங்கள் எடுத்தவர்கள் கூட அதற்கு பின்னால் தௌபா செய்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். கண்ணியமான சகோதரர், யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தி விமர்சித்தவர்கள் தௌபா செய்யவில்லை என்றால் அவர்களுடைய இறுதி நிலை மிகவும் மோசமாக இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு ஓரிரு சம்பவங்களை இந்த இடத்தில் நான் சமர்ப்பிக்கிறேன். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு மிக ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி இறங்கும் போது அந்த வஹி எழுதினவர்களே காசிபுல் வஹி, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹி எழுதின சஹாபாக்கள் சிலர்கள் ஸைத் இப்னு சாபித், அதே போன்று இன்னும் அபுபக்கர், உஸ்மான், உமர் ரலியல்லாஹு அன் போன்ற பல சஹாபாக்கள் வஹி எழுதினார்கள். அப்படி வஹி எழுதின ஒருவர் தான் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்த ஒருவர். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் முஸ்லிமில் பதிவு செய்திருக்கிறார்கள், பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்த ஒரு மனிதனும் வஹி எழுதினார். இவர் சூரா பக்ரா, சூரா ஆல இம்ரான் போன்ற சூராக்களை இவர் தான் எழுதினார். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சில நேரங்களில் அவர் இழிவாக என்ன ஆரம்பித்தார், அல்லாஹ்வுடைய தூதர் உம்மி நபி எழுத தெரியாது, நான் தான் அவருக்கு எழுதி கொடுக்கிறேன், அவருக்கு எழுதக்கூட தெரியாது என்று மனதால் அல்லாஹ்வுடைய தூதரை அற்பமாக ஏளனமாக எண்ணிய நேரத்தில் சிறிது காலம் போகல்ல அவர் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறார், முருத்தத்தாகி விடுகிறார். யாரு? அல்லாஹுடைய தூதரோட பக்கத்தில் இருந்து வகை எழுதினவர் அல்லாஹுடைய தூதரை அற்பமாக இழிவாக ஏளனமாக எண்ணியதினால அல்லாஹ் இந்த ஈமானை விட்டும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றினான். அப்போது சிலர்கள் அந்த வெளியில் இருக்கக்கூடிய இஸ்லாத்தை ஏற்காத சிலர்கள் என்ன செய்தார்கள், இவரை தலைக்கு மேலால் வைத்து சுபஹான் அல்லாஹ் அவர்களை மிகவும் பாராட்டினார்கள். ஆனால் சிறிது காலம் போகல்ல அந்த வகை எழுதினவருடைய களத்திலிருந்து சிறிய ஒரு வைரஸ், சிறிய ஒரு நோய் உண்டாகுது. அந்த நோயினாலே அவர் செத்து போறார், செத்து மடிகிறார். இப்ப அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, அவருடைய பொடியை கொண்டு போய் அடக்கம் செஞ்சாங்க. மறுநாள் காலையில பேசப்படுவது அவருடைய பொடி மக்பரால மையவாடியிலிருந்து பூமியிலிருந்து வெளியில் இருக்குது. அப்போது அந்த மக்கள் சொன்னாங்க, இது முஹம்மதுடைய அஸ்ஹாபுகளுடைய வேலையாக இருக்கும், இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் செஞ்ச வேலையாக இருக்கும் என்று மீண்டும் அடக்கம் செய்றாங்க. மறுநாள் போய் பார்க்கறாங்க, மறுநாளும் பொடி வெளியில் இருக்குது. திருப்பியும் அடக்கிட்டு மறுநாள் பார்க்கறாங்க, மறுநாளும் பொடி வெளியில் இருக்குது. பூமி தயாராகல்ல, பூமி ஏற்றுக்கொள்ளல, பூமி சொல்லுது நீ அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தின ஒன்ன நானும் கபூல் செய்ய மாட்டேன், பூமி கூட அந்த உடலை அந்த பொடியை கபூல் செய்யல, கடைசியில கயிறால கட்டி தூக்கி பாதையிலையும் காட்டிலையும் அவருடைய பொடியை சில ரிவாயத்துகளை கடல்ல தூக்கி எறிஞ்சிட்டு வந்தார். இப்ப கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வஹி எழுதினவர் தான், ஆனா அல்லாஹ்வுடைய சுன்னாவை தூதரை எளிவாக ஏளனமாக கருதியதினால அவருடைய கடைசி கட்டத்தை அல்லாஹ் மிகவும் மோசமாக ஆக்கினார். எங்களுக்கு தெரியும் ஜபலுல் இல்ம், அதாவது அறிவு மலை என்று அழைக்கப்பட்ட, அறிவின் தந்தை என்று அழைக்கப்பட்ட, தாபியங்களின் தலைவர் என்று அழைக்கப்பட்ட, ஃபுகஹாக்களின் தலைவர் என்று அழைக்கப்பட்ட சயீத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, இந்த குடும்பத்தில் எப்பொழுதுமே கஷ்டம்தான், எப்பொழுதுமே கவலைத்தான். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒருமுறை இந்த அப்பாவை அல்லாஹுடைய தூதர் மீட் பண்ணினாங்க. இந்த அப்பாவை பார்த்து அல்லாஹுடைய தூதர் கேட்டாங்க, உங்களோட பேர் என்ன? அவர் சொன்னாரு, ஹசன் என்று சொன்னாரு. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஹசன் என்றா கவலை, கவலை என்பது மீனிங், எவ்வம் என்பது மீனிங், நீங்க கவலை என்ற பெயரை மாத்தி பல் அந்த சகல் இலகுவானது லேஸ் என்ற பெயரை வச்சுக்கோங்க. அப்போது இந்த அப்பா என்ன சொன்னாருண்டா,
இஸ்மு சம்மானி அபவா எனக்கு அந்த பேரை மாத்தேலா இது என் அப்பமார் ஏன்னு பாப்ப வச்ச பேருன்னு சொன்னாரு எப்ப அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை அவர் கபூல் செய்யலையோ பேரை மாத்தலையோ அவருடைய மௌத்துக்கு பின்னால் எங்கட பரம்பரைக்கு அல்லாஹ் சோதனைகளையும் கஷ்டத்தையும் துன்பத்தையும் தான் வச்சிருக்கிறான் தந்து கொண்டே இருக்கிறான் அன்பானவர்களே ஒரு பேரை மாற்றாததினால கூட அவர்கள் பரம்பரையாக சோதிக்கப்பட்டார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அற்பமாக சுன்னாக்களை ஏளனமாக இதும் ஒரு சுன்னாவா இதை நாங்க செய்யணுமா கையால சாப்பிட்டு கையை சுவைக்கணுமா அது ஆடி வைக்கணுமா தொப்பி போடணுமா தலப்பா கட்டணுமா ஜுப்ப போடணுமா ஹா ஹிஜாப் அணியணுமா இதெல்லாம் ஒரு சுன்னாவா செய்யாம இருக்கிறது வேற ஆனா சுன்னாவை ஏளனமாக எண்ணுவது அற்பமாக கருவது மிக பெரும் பாவம் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஆளாக்கப்படுவோம் அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் ஆரம்ப காலத்தில் என்ன செய்வார்கள் என்றால் கிஸ்ரா ஒவ்வொரு நாட்டு மக்களுக்கும் அவர்கள் கடிதம் அனுப்புவார்கள் லெட்டர் அனுப்புவார்கள் அந்த லெட்டர் எழுதப்படும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய மோதிரத்தால முத்திரை இட்டு என்ன செய்வார்கள் அந்த லெட்டரை ஒவ்வொரு ஊருக்கும் அனுப்பி வைப்பார்கள் கிஸ்ராவுக்கு அதே போன்று ஷாமுக்கு ரோமுக்கு இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஹபஷாவுக்கு அனுப்பி வைத்தார்கள் ஆனா அந்தந்த நாட்டு மக்கள் அந்த லெட்டரை பார்த்துட்டு சிலர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க மறைமுகமாக ஏற்றுக்கொண்டாங்க இன்னும் சிலர்கள் எந்த பதிலும் கொடுக்கவில்லை அல்லாஹ்வுடைய தூதருடைய லெட்டர் கிஸ்ராவுக்கு அனுப்பி வைக்கப்படுவது கிஸ்ரா மன்னனுக்கு அந்த லெட்டரை கொண்டு போறது யாருன்னா அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா ரழியல்லாஹு அன்ஹு கிஸ்ரா இடத்துல கிஸ்ரா மன்னனிடத்தில் லெட்டர் ஒப்படைச்ச நேரத்தில் கிஸ்ரா மன்னன் அந்த லெட்டரை பார்த்துட்டு கையால கசக்கி கிழிச்சு வீசினான் யார் அல்லாஹுடைய தூதருடைய லெட்டரை கிழித்து வீசினான் இந்த லெட்டரை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறது வேற ஒரு தூதுவர் கொண்டு வந்த லெட்டரை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தினான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இதை அவன் கசக்கியது போல் அவனுடைய ஆட்சி அல்லாஹ் கசக்கி விடுவானாக கொஞ்ச நாள் போகல கிஸ்ராவுடைய மன்னன் அவருடைய மகன் நம்பிக்கையாக வாப்போடு இருந்தார் திடீரென்று ஒரு நாள் ஆட்சி ஆசை வருவது ஆட்சியுடைய மோகம் வருவது இரவு நேரத்தில் வாப்ப சாப்பிடக்கூடிய சாப்பாடுல நஞ்ச கலந்து கொடுத்து வாப்பவ மகன் கொலை செய்கிறாரு யாரு வாப்பவ மகன் கொலை செய்கிறாரு கடைசியில் அந்த ஆட்சி கவிழ்ந்து சின்ன பின்னமாக போகுது அல்லாஹுடைய தூதருடைய லெட்டரை கிழிச்சு கேவலப்படுத்திய கிஸ்ரா ஆட்சியை சுக்குநூறாகி போகுது கண்ணியமான சகோதரர்கள் அதே போன்று உகதுடைய யுத்தத்துல அல்லாஹுடைய தூதருடைய ருபாயத்தான பல்லு சடைவ பல்ல உத்துமத் இப்னு அபி வக்காஸ் என்ற கூடிய ஒருவன் அந்த பல்ல ஷஹீதாக்குறான் அல்லாஹுடைய தூதரை பல்லல் உடைத்து விடுகிறான் அல்லாஹுடைய தூதர் அதனால கஷ்டப்பட்டார்கள் உலமாக்கள் பதிவு செய்யறாங்க இந்த 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 யாரு உத்துபத் இப்னு அபி வக்காஸுடைய பரம்பரைக்கு யாருக்கு உத்துபத் இப்னு அபி வக்காஸுடைய பரம்பரைக்கு அதுக்கு பின்னால் கிடைச்ச எந்த பிள்ளைக்கும் எந்த குழந்தைக்கும் அவர்கள் வளரும் போது ரூபாய் சடைவாய் பல்லை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை அவருடைய பரம்பரையை அல்லாஹ் சோதிச்சார் கண்ணியமான சகோதரர்களே அதே போன்று மிகவும் இன்னும் ஒரு மிக முக்கியமான அழகான ஒரு சம்பவம் தான் இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் கண்ணியமானவர்களே அல்லாஹுடைய தூதருடைய மருமகன் யாரு அபு லஹபுடைய மகன் அபு லஹபுடைய மகன் யார் உத்துபத் இப்னு அபி லஹப் இவர் அல்லாஹுடைய தூதருடைய மகளை திருமணம் செஞ்சிருந்தார் யார உம்மு குல்சூம திருமணம் ரழியல்லாஹு அன்ஹா அல்லாஹுடைய தூதருடைய மகளை திருமணம் செஞ்சிருந்தார் இப்ப அல்லாஹுடைய தூதருக்கு நுபுவத் கிடைத்ததற்கு பின்னால் வஹி இறக்கப்படுவது சூரா நஜிம் வன் நஜிமி இதா ஹவா மா வல்ல சாஹிபுக்கும் வமா ஹவா வமா யம்திகு அனில் ஹவா إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى என்ற சூரா இறக்கப்படுவது இந்த சூறால அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் புகழ்ந்து அவர்களுடைய அவர்களுடைய வகையை பற்றி அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் இப்ப மருமகன் வாரார் வந்து மாமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொல்றாரு மாமா இந்த சூறாவை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த சூறாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த சூறாவை நான் பொருந்திக் கொள்ள மாட்டேன் என்று மாமட குளர பிடிச்சி சட்டையை இறுக்கி பிடிச்சி யாரு மாமா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகன் செய்த வேலை சட்டையை இறுக்கி பிடிச்சி அல்லாஹுடைய தூதருடைய முகத்துல காரி துப்பினாரு காரி துப்பிட்டு தந்த மகள் மருமகன் அல்லாஹுடைய தூதர் உம்மு குல்சூம் ரழியல்லாஹு அன்ஹாவை தலாக் கொடுத்துட்டாங்க மூணு விடயம் ஒன்று குளரால பிடிச்சாங்க அவர்களுடைய முகத்துல துப்பினாங்க யாரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்துல அதே போன்று தந்த மகளையும் என்ன செஞ்சாங்க தலாக்க கொடுத்தாங்க
அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அல்லாஹிடத்தில் பொறுப்பு சாட்டினார்கள். யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஸல்லி அலைய கல்பம் மின் கிலாபி, உன்னுடைய மிருகத்திலிருந்து ஒரு மிருகத்தை இவர் மீது நீ சாட்டி விடுவாயாக, உன்னுடைய மிருகத்திலிருந்து ஒரு மிருகத்தை ஒரு ஹயவானை இவர் மீது சாட்டி விடுவாய் என்று சொல்லிட்டார்கள். கொஞ்ச நாள் போனதுக்கு பின்னால் மதீனாவிலிருந்து அபுலஹபுடைய மகன் உத்பதி அபுலஹப் என்ன செய்கிறார் என்றால் ஷாமுக்கு பிரயாணம் செய்கிறார். ஷாமுக்கு பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது இரவு நேரம் நடுநிசி நேரத்தில் என்ன செய்யறது, ஜர்கா என்ற இடத்துல தங்குறார். இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு சப்தம் கேட்குது, ஒரு சிங்கத்துடைய சத்தம். அந்த சிங்கத்துடைய ஓசையை, சிங்கத்துடைய சப்தத்தை கேட்டவுடனே அபுலஹபுடைய மகன் உத்பா சொல்றாரு, ஏன் லைஃப் இன்றோட முடிஞ்சிட்டு, அல்லாஹுடைய தூதரை நான் கேவலப்படுத்தினேன், இன்றைய நாள் அல்லாஹ் என்ன விட்டுட மாட்டான். அவர் சொல்லி முடிக்கல, சிங்கம் இங்கிருந்து ஒரு சிங்கம் ஓடி வந்து விரைந்து வந்து அவருடைய தொண்டைய, அவருடைய குலவரைய கடித்து அதே இடத்தில் அவர் சின்ன பின்னமாக கேவலமாக மரணிக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதரை இழிவுபடுத்திய இவருடைய உத்துபாவுடைய இறுதி நிலை மிகவும் கேவலமான மோசமான நிலையில் அல்லாஹ் ஆக்கினான். அதே போன்று கண்ணியமானவர்களே, இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு கிதாப் இருக்குது, அத்துரருல் காமினா ஃபி அயானி மிஅத்தி சாமினா என்ற ஒரு கிதாப், ஒரு கிரந்தம் இருக்குது. அத்துரருல் காமினா ஃபி அயானி மிஅத்தி சாமினா, நாலு ஒலிம், அதுல மூணாவது ஒலிம்ல 202வது சஃபா எடுத்து பாருங்க, ஆச்சரியமான சில சம்பவங்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒன்று என்னண்டா, அந்த காலத்துல இருந்த மிக தேர்ச்சி பெற்ற ஒரு பேச்சாளர் என்ன செய்யறாருண்டா, மேடையில மக்கள் எல்லாம் அழைத்து அல்லாஹுடைய தூதரை கேவலமாக பேசினாரு, அல்லாஹுடைய தூதரை இழிவாக பேசினாரு. இப்ப கீழிருந்து ஒரு நாய் குறைக்க ஆரம்பிக்குது, குறைச்சு கொண்டே இருக்குது, குலைத்து கொண்டே இருக்குது. அப்ப மக்கள் சிலர்கள் சொன்னாங்க, நீ அல்லாஹுடைய தூதரை ஏசினதால்தான் இந்த நாய் குலைத்து கொண்டிருக்குது. அப்ப இன்னும் சில மக்கள் சொன்னாங்க, இல்ல இல்ல, அவர் கையை இப்படி காட்டி காட்டி கதைக்கிறதுனால தான் நாய் குலைக்குதுன்னு சொன்னாங்க. அப்போது சிறிது நேரம் போகல, இவர் அல்லாஹுடைய தூதரை ஏச ஏச அந்த நாய்க்கு கோபம் வருவது. பொதுவாக இன்று அல்லாஹுடைய தூதரை பற்றி ஏசும் போது, அவர்களை தூற்றும் போது, அவர்களை இழிவுபடுத்தும் போது எங்கட மக்களுக்கு, சிலர்களுக்கு, தலைவர்களுக்கு கோபம் வராது? அவர்களுக்கு, அவர்களுடைய குடும்பத்தை பற்றி, அவர்களுடைய கட்சியை பற்றி, அவர்களுடைய ஆட்சியை பற்றி, அவர்களுடைய சீட்டை பற்றி, அவர்களுடைய நெருக்கமானவர்களுக்கு ஏசும் போது கோபம் வருவது, எழும்பி நிற்கிறார்கள். ஆனால் அல்லாஹுடைய தூதர் விமர்சிக்கப்படும் போது அதற்கு குரல் கொடுப்பதற்கு யாருமே கிடையாது. கண்ணியமான சகோதரர்கள், ஒரு நாய்க்கு கோபம் வருவது, ரோசம் வருவது, அந்த இடத்திலிருந்து பாய்ந்து சென்று அதே இடத்தில் அவனுடைய குரவலைய கடித்து அதே இடத்தில் அவன் மரணிக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, உலகில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துவார்களோ அவர்களுடைய இறுதி நிலை மிகவும் மோசமாக, மிகவும் மோசமான, அதாவது கேவலமான நிலையில் தான் இருக்கும். சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள், சஹாபாக்கள் கண்ணியமானவர்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். ஆனால் சில சஹாபாக்கள் சொல்லும் போது சொல்லுறாங்க, சில சஹாபாக்கள் சில நேரங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளம் உடையிற மாதிரி நடந்து கொண்டதினால சில சஹாபாக்கள் அல்லாஹ் மறுமேல சோதிக்காமல் இருப்பதற்கு அவர்களை அல்லாஹ் உலகத்திலே சுத்தப்படுத்தினான், சோதித்தான். அதற்கு அதாவது சில உலமாக்கள், இது சில உலமாக்கள் சொல்லும் போது அந்த சஹாபாக்களுடைய பேரை நான் இங்கு சொல்ல விரும்பல, சொல்லவும் கூடாது. ஆனால் அவர்கள் உயர்ந்தவர்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள். சில சஹாபாக்கள், சில உலமாக்கள் சீர்ல பதிவு செய்யும் போது சொல்லுறாங்க, கடைசி நேரம் வரைக்கும் சில சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதர் பொருந்தி கொண்டாலும் சில நேரங்கள் அல்லாஹுடைய தூதர் இல்ல, அவங்க செஞ்ச மன்னித்து விட்டாங்க. பொதுவாக நாங்க மன்னிச்சாலும் அது எங்களோட உள்ளத்துல ஏற்பட்ட, அதாவது அடித்த அடி, அதாவது காய், அதாவது மறைந்து போம், பேசின வார்த்தை அந்த வலு இல்லாமல், அந்த வார்த்தையுடைய தாக்கம் இருக்கும் என்று சொல்லுவாங்களே, அதே போல சிலர்கள் அந்த பேசி அந்த வார்த்தைகள் சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சில சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, கண் முன்னால நீங்க வந்துடுவான, நீங்க நல்லவர் திருந்துட்டீங்க, ஆனா அல்லாஹ் உங்களை சுத்தப்படுத்திட்டான், ஆனா நீங்க என்ன கண் முன்னால வரும் போது நீங்க செஞ்ச பழைய விடயங்கள் எனக்கு யாபகத்துக்கு வந்துடுது என்று சில சஹாபாக்களை வரவானும் என்று கூட தடை செஞ்சாங்க. அப்படி சில சஹாபாக்கள் அவங்க இஸ்லாத்துக்காக பெரும் தியாகங்களை செஞ்சு ஈமானோட கலிமாவோட மௌத்தாகினாங்க. ஆனால் அவர்களை அல்லாஹ் உலகத்தில் மறுமையில் அவர்களுக்கு எந்த சோதனையும் இருக்கக்கூடாது என்று சிலர்களை அல்லாஹ் உலகத்தில் சோதித்த சில வரலாறுகளை கூட உலமாக்கள் தங்களுடைய சீர்களில் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்ன சொல்ல வாரனெண்டா, அப்படிப்பட்டவர்கள் கூட இலேசாக சோதிக்கப்பட்டார்கள் என்றால் நானும் நீங்களும்
அல்லாஹ்வுடைய தூதரை விமர்சிக்க கூடியவர்கள் உலகில் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை அத அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்திருக்காங்க அலா தஜமுன ஆச்சரியமாக இருக்குது சிலர்கள் குரேஷிகள் என்ன பதுவா செய்றாங்க என்ன கேவலப்படுத்தினாங்க ஆனா வான முகமது அல்லாஹ் என்ன புகழ்றான் புகழுக்குரியவன் முகமது என்று எனக்கு அல்லாஹ் பேர் சூட்டிருக்கிறான் என்ன எல்லாம் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிறான் முழு உலகமும் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தினாலும் யாராலும் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்த முடியாது யாரும் ஏற்க மாட்டார்கள் இன்று உலகத்தில் வியந்து போற அதாவது இன்று கூட உலகத்தில் மறைக்க முடியாத ஒரு பெயராக இருந்தால் இன்று மாற்றுமத இனத்தவர்கள் சிலர்கள் சொல்லும்போது கூட உலகத்தில் 24 மணித்தியாலமும் முஹம்மத் முஹம்மத் என்று அதாவது சொல்லப்படக்கூடிய ஒரே ஒரு பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் மாத்திரம்தான் உலகத்தில் ஆட்சியாளர்கள் உலகத்தில் பெரும் பெரும் தனவந்தர்கள் பெரும் பெரும் நடிகைகள் பெரும் பெரும் உலகத்தையே உலகத்தை ஆண்டவர்களுடைய பெயர்கள் கூட சில காலங்களுக்கு சில நேரங்களுக்கு குறிப்பிட்ட சந்தர்ப்பங்களுக்கு தான் யாபம் செய்யப்படுமானால் அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் ஒவ்வொரு நாளும் 24 மணித்தியாலமும் பேசப்பட்டு கொண்டும் சொல்லப்பட்டு கொண்டுமே இருக்குது கண்ணியமான சகோதரர்களே நாம் இன்றைய நாள் பார்த்த தலைப்பு யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தினார்களோ கேவலப்படுத்தினார்களோ அவர்களுடைய இறுதிநிலை எவ்வாறு இருந்துச்சு அதனால மிக அன்பாக இரக்கமாக சொல்றேன் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை கண்ணியப்படுத்துவோம் சாப்பிடும் குறிப்பாக சொல்வதாக இருந்தால் சாப்பிடும் போது வலது கையால் சாப்பிடுறது ஒரு சுன்னா நாங்க ஸ்பூன்ல சாப்பிடுறோம் பெருமைக்கு சில உணவுகளை ஸ்பூன்ல சாப்பிடத்தான் சில ஸ்வீட்கள் சில டெசர்ட்கள் வரும்போது கையால சாப்பிடலாம் ஆனால் கையால சாப்பிடக்கூடிய உணவுகள் வைக்கப்படும் போது அதை கூட நாங்க சில நேரங்களில் வருத்தங்கள் காயங்கள் இருந்தால் வேற விடியும் அதை நாங்க நாலு பேருக்கு மத்தியில கையால சாப்பிடுறத ஒரு ஒரு ஏரணமாக பார்ப்பது இருக்கிறதே அது மிகப்பெரும் சோதனைக்குரிய விஷயமாகும் சில நேரங்களில் சாப்பிட்டு கையை சுவைப்பதை நாங்கள் அற்பமாக கருதுவோம் தாடி வைப்பது அற்பமாக கருதுவோம் சில நேரங்களில் நல்ல தொப்பி போட்டு தொழுது கொண்டிருப்பாரு ஆனா சில இடங்களுக்கு போட தொப்பியை போட அவருக்கு வெக்கமாக இருக்கும் கண்ணியமான சகோதரர்களே இன்றைய நாள் நாம் இந்த பார்த்த தலைப்பு மிக முக்கியமான ஒரு தலைப்பு அதனால யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை அற்பமாக ஏளனமாக கருதுவார்களோ விமர்சிப்பார்களோ அவர்களுடைய இறுதிநிலை மிகவும் மோசமாக இருக்கும் வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் மௌத்து வரைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட கண் இமைகளை அதாவது சிமிட்டக்கூடிய நேரம் அளவுக்கு கூட அல்லாஹ்வுடைய தூதரை அற்பமாகவோ ஏளனமாகவோ அவர்களுடைய சுன்னாக்களை கூட அற்பமாக கருதக்கூடியவர்களாக எங்களை ஆக்காமல் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக பின்துயரக்கூடியவர்களாக விரும்பக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு அந்த சுன்னாவை எத்தி வைக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக இன்ஷா அல்லாஹ் நாளைய நாள் மிக முக்கியமான ஒரு தலைப்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய நுணுக்கங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பிரச்சனைகள் சிக்கல்கள் வரும் போது குழந்தைகளை ஒரு சமூகம் அதாவது குழந்தைகள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் போது சமூக ரீதியான பிரச்சனைகள் வரும் போது இப்படி வரக்கூடிய பிரச்சனையும் போது எப்படி நுணுக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சனைகளை அதாவது நுணுக்கமான முறையில் அந்த பிரச்சனைகளை நிவர்த்தி செய்தார்கள் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை கொடுத்தார்கள் அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவாற்றல் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி நுணுக்கமாக அந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு சுமூகத்தை எப்படி ஒரு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தினார்கள் என்ற தலைப்பினூடாக நாளை நாள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம் வல்ல நாயன் அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் கபுல் செய்வானாக வா ஆகிர் தஅவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته سبحان الله بحمده سبحان